யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சேர்ந்த இனியவன் என்று அழைக்கப்படும் முன்னாள் போராளி தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டார். தர்மசேன ரிஷிகரன் என்ற 34 வயதான 5 பிள்ளைகளின் தந்தையான இவர் கடன் பிரச்சினை காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சின்ன வயசு அவன் பொஞ்சாதிய நான் என்னையே செய்வேன். இதுகளெல்லாம் நினைச்சுத்தான் இவரோட சண்டை பிடிச்சு போராடி கதைக்காம விட்டேன். ஐயோ, கதைக்காம விட்டாலாவது திருந்தி வருவான் விட்டு விலகுவான்னு பார்த்தேன். எங்கேயாவது ஒரு சின்ன நாட்டு கலப்பமாண்டு பார்த்தேன். அதுக்கும் கிடக்கிழக்கில கடைசியில கலைச்சு விட்டா கிடையில நான் என்னையே செய்ய சொல்லுங்க. எங்கட நிலம் எங்களை காற்று உதவி அவன் உழைப்பில ஐயா நாங்கள் ஏழு சீவன் வாழ்றோம். சீவன் வாங்கி இதுக்கு வைக்க கூட எங்கிட்ட வழி இல்லையே ஐயா. நாங்கள் என்ன செய்ய நீங்களே சொல்லுங்க. என்ன 5 பிள்ளைக்கு பதிலா சொல்லுங்கோ. 5 பிள்ளைக்கு தாய்க்கும் பதிலா சொல்லுங்கோ. நான் இதுக்கு தான் ஐயா போராடி. நீங்கள் எல்லாம் எனக்கு விரோதி இல்லை ஐயா. நான் இப்படி மோம் கொடுக்காம இருந்தாலாவது இவன் திருந்துவான் என்ற பாதைக்கு வருவான் எடுக்கலாம் ஐயா. நான் உங்களை ஜனநாயக போராளிகள் அமைப்பின் தென்மராட்சி அமைப்பாளராக இருந்த குறித்த முன்னாள் போராளி நேற்றைய தினம் சாவகச்சேரியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில் உயிரிழந்த முன்னாள் போராளியின் சடலத்தை நீதிபதி பார்வையிட்டதை அடுத்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட பின்னர் நேற்று அவரது இறுதிச் சடங்கு இடம்பெற்றது. இந்த சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.